ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தமிழ். நான் இன்றைக்கி எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த பாப்கார்ன் வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு வகையான பாப்கார்ன் ரெண்டு மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாப்கார்ன் செய்யறதுக்கு சோளம் கரெக்டாக பார்த்து வாங்கணும். கடைகளில் ரெண்டு விதமான சோளம் இருக்கும். இதில் சின்ன சைஸில் இருக்கிற சோளம் தான் பாப்கார்ன் செய்ய முடியும். நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. நாம் இன்றைக்கி பேனில் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர். நான் வந்து அன்சால்ட்டட் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். எண்ணெயும் பட்டரையும் சேர்த்து செய்யும்போது பாப்கார்ன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் கால் கப்பு அளவு கார்ன் சேர்த்துருக்கேன். இதனுடைய அளவு 60 கிராம். மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய், பட்டர், கார்ன் மூணையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதும் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும்போது இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணினதும் அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க. ஃபாஸ்ட்டாக இருந்தால் பாப்கார்ன் எல்லாம் அடியில் கரிஞ்சிரும். இப்போ கார்ன்லாம் நல்லா வெடிச்சிட்டு இருக்குது. அப்பப்போ நடுவில் ஒரு முறை வந்து பேனை நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா சில கார்ன்லாம் வெடிக்காமல் இருந்தால் கூட அதெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். பாப்கார்ன் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மூடியை ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணால் பாப்கார்ன்லாம் வெளியே வந்துடும். பாப்கார்ன் வந்து வெடிக்கிற சவுண்டெல்லாம் நல்லா கேட்கும். எல்லா பாப்கார்னும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் எந்த சவுண்டும் இல்லைன்னா நீங்கள் மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு பாப்கார்ன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பாப்கார்னில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி சேர்த்துருக்கேன். எதுக்காகனா அப்போ தான் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணும்போது நல்லா அதில் ஒட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள், ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நமக்கு சுவையான சால்ட் அண்ட் பெப்பர் பாப்கார்ன் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர்லேயும் நாம் பாப்கார்னை ஈஸியாக செய்யலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், ரெண்டையும் நல்லா கலந்து விடுங்க. இதோட கால் கப்பு அளவு கார்ன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதும் ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. விசில் போட தேவையில்லை. குக்கர் மூடியை மட்டும் மூடி வச்சா போதும். பாப்கார்ன் சவுண்டெல்லாம் நின்னதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு சூப்பராக பாப்கார்ன் ரெடி ஆகிடும். கேரமல் பாப்கார்ன் செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. அரை கப்பு சர்க்கரை, இதனுடைய அளவு 120 கிராம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதும் இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு சமையல் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம செஞ்சு வச்ச பாப்கார்னை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிற பாப்கார்னை தனித்தனியாக உடச்சி விட்டிங்கன்னா நமக்கு முறு முறுன்னு கேரமல் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சுவையான கேரமல் பாப்கார்ன் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.